ஹாய் செல்லு குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒன்லி ஃபார் லவ் ஜாமாவுடைய எபிசோட் நம்பர் 29 தான் பார்க்க போறோம். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ சிண்டு கிட்ட கேட்டிருப்பான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவளுடைய வேலையை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கா, அவ பண்ண தப்ப நினைச்சு அவ சாரியே கேட்கலன்னு சொல்ல உடனே சிண்டு என்ன சொல்றா, எப்பயுமே பொண்ணுங்க மேலேயே தப்பு இருக்காது அங்கிள், ஆக்சுவலி பசங்களும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும். ஆமா என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல இந்த மாதிரி காதல்ல ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே ட்ராக்ல போயிட்டு இருந்தாதான் நல்லதே, ஆனா ரெண்டு பேருமே வேற வேற ட்ராக்குக்கு மாறிட்டாங்கன்னா எப்படி அந்த காதல் ரன் ஆகும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, சிண்டு உடனே உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உடனே ஹீரோ வந்துட்டு சரி நீ போய் படு போன்னு சொல்ல, சிண்டு இது ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறா, இந்த மாதிரி காதல்ல ஒரே ட்ராக்ல இருந்தா தான் நல்லா இருக்கும், என்னுடைய லைஃப் கோல் என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ப்ரொஃபசர் மெசேஜ் பண்றாங்க, ரெண்டு மூணு கிளாஸ் நீ அட்டன் பண்ணல, அதனால கிளவுட் ஸ்டோரேஜ்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்து வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுன்னு சொல்ல, சிண்டு உடனே ரொம்ப தேங்க்ஸ் மட்டும் அனுப்பி விடுறா. ப்ரொஃபசர் என்ன இவ தேங்க்ஸோட நிப்பாட்டிட்டான்னு யோசிக்க, ஹீரோயின் காது படவே இந்த ஹீரோ இன்டர்வியூக்கள் ரொம்ப கோஆபரேஷன் பண்றாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி நம்ம ஹீரோயின் காது படவே வந்துட்டு கலாய்ச்சி விட்டுட்டு இருக்க, இந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஈயாங் கிட்ட இருந்து கால் வருது. யாங் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிசினஸ் மேன, நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க ஹீரோயினுமே எல்லார்கிட்ட இருந்தும் நிறைய வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு அதை ஒரு ஆர்டிக்கலா வந்துட்டு ரெடி பண்றாங்க. இந்த ஆர்டிக்கலுக்கு கீழே ப்ரொஃபசர் மெசேஜ் பண்றாங்க, ஆர்டிக்கல் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு. இதை பார்த்துட்டு நம்ம இவர் கலைய சிண்டு இவ என்ன பண்றா, ப்ரொஃபசருக்கு இந்த மாதிரி ஆர்டிக்கல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ அதனால நம்மளுடைய லைஃப் கோலி ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் ஆகணும், ஹீரோயின் மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆனா கண்டிப்பா வந்துட்டு ப்ரொஃபசருக்கு நம்மள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவன் என்ன பண்றா, இத்தனை நாளா கிளாஸுக்கு போகாதவ திடீர்னு இவ கிளாஸுக்கு கிளம்பி வந்துடுறா, எப்பயுமே சீட்டு பிடிச்சி வச்சிருக்கா அந்த கிளாஸ்மேட் பையனும் சீட்டு பிடிச்சி வைக்க, உடனே நம்ம சிண்டு வந்துட்டு எப்பயுமே எனக்கா சீட்டு பிடிச்சி வைக்கிற இல்லையா ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல, உடனே இது நம்ம ப்ரொஃபசர் பாத்துறாங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு சிண்டு வந்திருக்கா, வந்த உடனே நம்ம கிட்ட பேசுவான்னு பார்த்தா இந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசருக்கு ஒரு மாறி ஆகுது. சோ கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம சிண்டு அந்த பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, ப்ரொஃபசர் அந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு நீங்க டவுட் கிளியர் பண்றீங்களா ப்ரொஃபசர்னு கேட்க, ப்ரொஃபசர் உடனே ஆல்ரெடி உனக்கு ரெண்டு மூணு வீடியோ நான் அனுப்பி வச்சா இல்லையா, அந்த வீடியோல இந்த ஆன்சர் எல்லாமே இருக்கு, சோ நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், என் கூட நீ வெளியே சாப்பிட வரியான்னு கேட்க, சிண்டுவுக்கு செம ஹாப்பி, வெளியே சாப்பிட போலான்னு சொல்லி போயிட்டு இருக்க, அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து சார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்னு இருக்குன்னு சொல்ல, உடனே ப்ரொஃபசர் வந்துட்டு பாத்துட்டு சரி சிண்டு நான் கிளம்புறேன்னு போவேன், இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்ல, அந்த பொண்ணு யாரு சார் உங்க ஒய்ஃபான்னு கேட்க, உடனே நம்ம ப்ரொஃபசர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நீங்க போங்கன்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுட, சிண்டு கேக்குறா நீங்க ஏன் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, அவங்க ஏதாவது ரூமர்ஸ் பரப்ப போறாங்கன்னு சொல்ல, உடனே நம்ம ப்ரொஃபசர் பரப்பனா பரப்பட்டுமேன்னு சொல்ல, சிண்டு இந்த வார்த்தை கேட்டு செம ஹாப்பி ஆயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ப்ரொஃபசர் கிட்ட பேசிட்டு இருக்காரு, அந்த ப்ரொஃபசர் கிட்ட இந்த மாதிரி என் கம்பெனியோடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈயாங் வந்துட்டு மெசேஜ் பண்ணா இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இடபிள்யூ பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கு, அங்க நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் வருவாங்க, நீயுமே வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி ஜூலி வந்துட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பார்ட்டிக்கு போகணும், அங்க ஹீரோ கண்டிப்பா இருப்பான், அவனு கிட்ட வந்துட்டு இன்டர்வியூ எல்லாம் எடுக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் அட்லீஸ்ட் அந்த பார்ட்டிக்கு போயாவது ஹீரோ பாத்துலாமே ரெடி ஆயிட்டு வந்தா ஈயாங் கை கொடுக்குறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கையை பிடிக்காமலே உள்ள பார்ட்டிக்குள்ள என்ட்ரு ஆவ, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோவும் அந்த பார்ட்டியில் தான் இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் வந்தோடனே நம்ம ஹீரோ வச்சு கண்டு வாங்காம ஹீரோயினை பாத்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க இல்லையா, ஹீரோவாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோயின் பக்கத்துல போவார, அப்ப நம்ம ஹீரோவுடைய எக்ஸ் லவர் அங்க வந்து கூப்பிட்டுட, அங்க இருக்கவங்க எல்லாருமே என்னடா இது, இந்த மாதிரி புது கேர்ள் ஃப்ரெண்டும் பழைய கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்காங்க, ஹீரோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஈயாங்க என்ன பண்றா, ஹீரோயினை வா நம்ம வேற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். இதை நம்ம ஹீரோவும் பாக்குறாப்ல, ஆனா நம்ம ஹீரோயின் வேற இடத்துக்கு போனாலும் பார்ட்டிக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோவே பார்த்துட்டே இருக்காங்க. இதனால இந்த ஈயாங்க என்ன பண்றா, ஹீரோயினுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போவ, ஹீரோவுக்கு செம கடுப்பாவுது. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க, பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்து நின்று சரக்கடிச்சிட்டு இருக்க, ஈயாங்க என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்ல, ஹீரோயின் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா என் மனசுல ஆல்ரெடி ஒருத்தவர் இருக்காருன்னு சொல்ல, அதான் உன் மனசை வந்துட்டு பிரேக்அப் பண்ணிட்டாரேன்னு சொல்ல, யார் சொன்னா அதெல்லாம் கிடையாது, நான் என்னைக்குமே அவருக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க யாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இங்க ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் நான் உன்னை பிரேக்அப் பண்ணதுல ரொம்ப வந்துட்டு வருத்தப்படுறேன், மறுபடியும் நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்னா சேர்ந்துடலாமான்னு கேட்க, ஹீரோ இல்லவே இல்லை என் மனசுல ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்ல, அந்த பொண்ணை தான் இப்ப யாங் கூட்டிட்டு போனானே பார்த்தல்ல உன் கண்ணு முன்னாடி அவன் வேற ஒருத்தும் கூட போயிட்டு இருக்கான்னு சொல்ல, நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்லை, ஸோ என் மனசுல அவதா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப வெளியே வந்துடுறான் அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மரத்துல சம போதையில ஏறிட்டு டார்ச் வந்துட்டு ஈயாங்க டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கான். யாங் ஒரு பக்கம் பரவாயில்ல மரத்துல ஏறி நான் உன்னை பிடிச்சிக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ ஓடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே விழுந்துற போற முதல்ல இறங்குன்னு சொல்ல, ஹீரோ நீதான் என்ன இக்னோர் பண்ணிட்டல்ல,
கீழே விழுந்துட போற, தயவு செஞ்சு என் கூட வந்துரு பிளீஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படின்னு அழுதுகிட்டே நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, நீ தான் என்னை பிளாக் பண்ணிட்டல, என்ன எல்லாரும் உன்னை வந்துட்டு பாக்குறாங்க, ஆனா என்னால மட்டும் உன்னால பார்க்கவே முடியல, ஆபீஸ்க்கு வந்தாலும் என்ன விரட்டி விட்டலன்னு சொல்ல, உன்னை யாங் மரத்துல இருந்து டேய் அவ குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுக்காதடான்னு சொல்ல, நான் உன்னை அட்வான்டேஜ் எடுக்கல, அவ குடிக்கலனால அவ ஏன் கூட தாண்டா வருவா, இவ என்னோட ஆளுடான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு காருக்குள்ள நம்ம ஹீரோயினை உட்கார வச்சுட, ஹீரோயின் சம போதையில இருக்காங்க, என்னை விட்டு போகாத, எல்லாருமே உன்னை பார்த்தாங்க, ஆனா நான் எவ்வளவு தெரியுமோ உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, நீ என் நம்பரை பிளாக் பண்ணிட்ட, எல்லாமே பண்ணிட்ட, நான் என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. பாருங்க, ஹீரோ டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான், நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், உண்மையாவே நீ என்கிட்ட சின்சியரா இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்கான். ஹீரோயின் வந்துட்டு பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் போதையிலே வந்துட்டு மட்டையாயிடுச்சாங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். சோ இப்ப நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல விட்டுட்டு ஹீரோ அவனுடைய வீட்டுல இருக்கான். போதையில நம்ம ஹீரோயின் கடிச்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு, அந்த காயத்தை பாத்துக்கிட்டே ஹீரோயின் என்ன பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதுருப்பாங்க இல்லையா, டக்குன்னு நம்ம ஹீரோ அன்பிளாக் பண்ணி விட்டார்னா இங்க அடுத்த நாள் காலையில தான் ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. யாங்க தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ண நம்ம ஹீரோயின் கிட்ட, என்னமா பண்ற அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகமே இல்ல போல இருக்கு, ஹீரோவா அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுடைய பார்த்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஸோ யாங் கிட்ட வந்துட்டு நான் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தா, அப்ப அவங்க ரெண்டு பேருமே இம்மா நேரம் ஒன்னா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா பிளாக்ல இருந்து எடுத்துட்டோம், இன்னும் இவகிட்ட இருந்து மெசேஜ் வரல, போன் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ போனை போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்த வேலையுமே பார்க்காம ஹீரோயினுடைய மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு காலங்காத்தாலே ஒரு பார்சல் வருது, யாங் கிட்ட இருந்து தான் போல இருக்கு. ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு என்னடி நடக்குதுங்கன்னு கேட்க, தயவு செஞ்சு உன் வாயை வச்சுட்டு கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல் ஆக்சுவலி அதில் ஃபுட் வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுமான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்க ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அதாவது அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, யாங் இந்த மாதிரி ஒரு பார்சல் அனுப்பிச்சு விட்டுருக்கான்னு மெசேஜை போட்டு விட, நெக்ஸ்ட் பார்சல் மறுபடியும் யாங் கிட்டேருந்து வந்துடுது, அது வந்துட்டு ஒரு ஸ்கேட்டிங் போர்டு போல இருக்கு, நீ நானும் ஸ்கேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயின் எனக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது, தயவு செஞ்சு சொல்றது புரிஞ்சுக்கணும், நான் இதை உனக்கு ரிட்டர்ன் அனுப்புறேன், ஆமா நேற்று பார்ட்டியில் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நான் அதை சொல்லணும்னா என் கூட நீ ஸ்கேட் வரணும்னு யாங் மெசேஜ் பண்ண, இந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக வந்துட்டு இவங்க எடிட்டர் வந்து ஹீரோயினை கூப்பிட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் வருது, ஆனால் அவனுக்கு ஃபோன் வருதோன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்க, இப்போ அசிஸ்டண்ட்டு ஈயாங்குடைய ஆஃபீஸ்லேருந்து ஹீரோயினுக்கு கிஃப்டாக போயிட்டு இருக்கான் பாஸ்ன்னு சொல்ல, ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிடுது, என்னடா நடக்குதுங்க, அன்பிளாக் பண்ணி கூட இவன் எனக்கு மெசேஜே பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பில் இருக்க, ஹீரோயின் எடிட்டருடைய ரூம்லேருந்து வெளியே வந்து ஜூலி ஒன்று கூப்பிட்றாங்கன்னு சொல்ல, ஜூலியை பிடிச்சி எடுத்து திட்டிகிட்டு இருக்காங்க, நீ என்ன போயிட்டு ஹீரோவை இன்டர்வியூ பண்ண, ஒரு விஷயம் கூட இதில் வந்துட்டு நல்லதா இல்லை, இதில் என்ன ஆர்டிக்கலாக நான் எழுதுறது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன். ஹீரோயின் இவ போயிட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட இன்டர்வியூ எடுக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஜூலி செம்ம கோபத்தில் வந்து, ஏண்டி நீ தான் ஹீரோவை மைக்கி வந்துட்டு அவங்கிட்ட இருந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக பண்ண, இப்போ ஈயாங் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி தப்பா பேச, ஆஃபீஸ் ஃப்ரெண்டு இங்கே பார் தயவு செஞ்சு அவளை பற்றி தப்பா பேசாத, ஃபர்ஸ்ட் இங்கே வந்து போடின்னு சொல்ல, ஜூலி உடனே வந்துட்டு ஆமா ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட சுத்திட்டு இருந்தா இப்போ ஈயாங் கூட சுத்திட்டு இருக்கா, எல்லாம் இன்டர்வியூக்காக தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அசிங்கப்படுத்தி பேசிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இவங்க டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஹீரோடைய ஃப்ரெண்டு இன்னைக்கு நைட்டு நான் உன்னோட வீட்டுக்கு வரவா அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்க, கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது, உங்ககிட்ட பேசணுண்டி நைட்டு நீ ஃப்ரீயான்னு கேட்க, உடனே இவளும் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லிட ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு மூஞ்சே தொங்கி போயிடுது, அடி பாவி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு தனியாக உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க, என்னடி வந்ததுலேருந்து ஃபோனையே நோண்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஹீரோ இக்னோர் பண்றா, நான் என்ன பண்ணுறது, நேற்று வந்துட்டு ஹீரோனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பார்ட்டியில் பேசிட்டு இருந்தான் தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள நடு நடுவில் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவளுக்கு மெசேஜாக வந்துட்டு இருக்கு, இவ ரிப்ளை பண்ணலன்னு அவன் டேரக்டாகவே ஃபோன் பண்ணி என்னதான் பண்ணிட்டு இருக்க, ஏன் எனக்கு ரிப்ளைவே பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவ தயங்கி தயங்கி பேச, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம், ஐயோ அவளுடைய வீட்டுக்கு அன்னைக்கு வரப்ப ஒரு பையனுடைய வந்துட்டு லைட் இருந்துச்சு, ஒருவேளை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்களே லாஸ்டா சாரின்னு, அந்த மெசேஜ் இன்னுமே சென்ட் ஆகலன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவா இங்க அன்பிளாக்ல இருந்து எடுத்துட்டேன், நேற்று அவளை பார்ட்டியிலேருந்து அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டேன், ஆனா அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, கால்லேருந்து ஃபோனும் பண்ணல மெசேஜும் பண்ணல, அவள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கா, நான் தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டேன்ல, ஸோ அவளா வந்துட்டு என்கிட்ட இப்போ பேசினா என்ன வலிக்குது அவளுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கா. டே பொண்ணுங்கனாலே இப்படி தாண்டா, ஏண்டா இப்படி புலம்பி தள்ளுற, இந்த மாதிரி ஓவரா குடிக்காதடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கே தெரியாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து என்னடா பண்ற எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண, நான் ஹீரோ கூட தான் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்கான், அவன் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான், என் ஃப்ரெண்டு தான் பாவம் தெரியுமா, பாவம் அவ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஈயாங்க ரொம்ப நல்ல பையன், பேசாம என் ஃப்ரெண்டு வந்துட்டு உன் ஃப்ரெண்டை வந்துட்டு லைக் பண்ணதுக்கு ஈயாங்க கூட வந்துட்டு ஒன்னா சேர்ந்துருக்கலாம் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோக்கு இதை கேட்டு கடுப்பாயிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டான்.
சரி சரிமா அப்புறமா பேசுறேன். ஹீரோடைய ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்து என்னடா பண்ண போறேன்னு கேட்க, ஹீரோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடான்னு சொல்லிட்டு தலையில கையை வச்சுட்டு உட்காரு. இப்படி இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல நடக்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம். டாடா பை, சீ யூ.